வாழ்க்கையில் வெறுமை, சோகம், ஏமாற்றம் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதையும் பார்த்துருப்போம். இதெல்லாமே அப் அண்ட் டவுன் சைக்கிள் மாதிரி தான். இது ரெண்டுமே கலந்த மிக்சட் ஃபீல் தான் லைஃபு. ஒரு நாளில் வந்து திங்கட்கிழமைக்கு போகிற, வேலைக்கு போகிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த நாள் எவ்வளோ கடினமானதுன்னு. அது மாதிரி வாழ்க்கையை வெறுமையாக, தனிமையாக, ஒரு இயக்கங்களோடு வாழ்கின்ற ஒரு மனுஷன் தான் உற்சாகம் பெறும், எப்பவுமே உற்சாகத்தில் இருக்கணுன்றதுக்காக ஒரு முடிவு, ஒரு நண்பர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு அவர்களை எப்படி, எந்த கட்டத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ந்து அவங்க வாழ்க்கை எப்படி மாற்றுறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அனதர் ரவுண்டு. இது வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கின படம், 93வது விழாவில் ஆஸ்கர் அவார்டு வாங்கின படம். மேலும் படத்தில் முக்கிய கதாநாயகனாக வந்து மேக்ஸ் மெல்கன்சன் நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு டேனிஷ் ஆக்டர். கதை என்னென்னா, ஒரு தனியார் பள்ளியில் வேலை செய்கிற 4 ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர், உளவியல் ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர், இசை ஆசிரியர், இவங்க 4 ஆசிரியரும் ஒன்றா பணிபுரியுறாங்க, ஒன்றா நண்பர்கள். இவங்க ஒரு பார்ட்டியில் வந்து போகிறாங்க. அப்போ வந்து ஒரு விவாதம் நடக்குது. என்ன விவாதம்னா, உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் 0.05% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் முடிவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 0.5% ஆல்கஹால் நம்ம உடம்புல இருந்தால் எப்போவுமே நம்ம உற்சாகமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதையே அப்படி சொல்லும் போது இதையே நம்ம ஒரு ஆய்வாக, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 4 நண்பர்களும் திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு அதுக்கு சில ரூல்ஸையும் போட்டுக்கிறாங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே குடிக்கக்கூடாது, அப்புறம் வந்து விடுமுறை நாட்களில் குடிக்கக்கூடாது, சனி ஞாயிறில் குடிக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ரூல்ஸை போட்டுக்கிறாங்க. ரூல்ஸை போட்டுக்கணும். அப்போ எப்போலாம் குடியுது, பணியில் இருக்கும்போது நம்ம எப்பப்போலாம் வெறுமையாக பணிக்கு போகிறதுனால வெறுமையாக உணர்றோம் அன்ற போது அந்த டைமில் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. ஸோ காலையில் 8 மணிக்கே எல்லாரும் வந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க. 0.5%, அப்படி 0.5% அந்த நாள் அவங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. அந்த 0.5% கீழே வரும்போது அவங்க கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறாங்க, திருப்பியும் குடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த வரலாற்று ஆசிரியர் தான் கதையின் முக்கிய நாயகன். நல்லா இதுக்கு முன்னாடி சரியாக பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாத இருந்தவர் நல்லா பாடம் சொல்லிக் கொடுக்க முடியுது. இசை ஆசிரியர் தன்னுடைய வகுப்பில் வந்து இன்னும் மேலும் பசங்களோட நல்ல இன்ட்ராக்ஷனு, புது புது இசையை அவரால் போட முடியுது. உடற்கல்வி ஆசிரியர் ஒரு மாணவனை ஒரு சிறந்த வீரன் ஆக்குறாரு. அதுவும் உளவியல் ஆசிரியரும் தனக்கு தெரிஞ்ச இது மூலம் இந்த அவர் உற்சாகங்களும் மாணவர்களை நல்லா படிக்க வைக்கிறாரு. கதைக்களம் இப்படி நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல எழுதிட்டாங்க ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் எழுதிட்டாங்க என்னென்னா, இது மாதிரி 0.5 குடிச்சா, 0.5 ஒரு பெக் இல்லை 2 பெக் சேர்ந்து தான் 0.5% சொல்கிறாங்க. அது குடிச்சா அந்த நாள் ஃபுல்லாக உற்சாகமாக இருக்கிற மாதிரி உணர்றாங்க சொல்லிட்டு ரிசல்ட் எழுதிடுவாங்க. அடுத்து பிஹைண்ட் த லிமிட் குடித்தா என்ன ஆகும், உச்சக்கட்டத்தில் குடித்தா என்ன ஆகுன்ற ஒரு ரிசர்ச்சை திருப்பி எடுக்கிறாங்க. உச்சக்கட்டத்துக்கு போகிற அளவுக்கு எல்லோரும் திருப்பி குடிக்கிறாங்க. அதனால் வந்து கதை நாயகன் மேக்ஸோட குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி விட்டு போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இசை ஆசிரியர் வீட்லேயும் பிரச்சனை, அவர் மனைவி வந்து கோச்சிட்டு அவங்க உறவினர் வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு உடற்கல்வி ஆசிரியருக்கு குடிச்சிட்டே இருந்து அவர் வேலையே போயிடுது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. உளவியல் ஆசிரியருக்கும் இதே பிரச்சனை, அவர் திருப்பி அவரால் இதிலேருந்து மீண்டு வர முடியல என்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லோரும் வராங்க. வந்து எல்லோரும் குடியை நிறுத்தணுன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்களுக்கு ஏற்பட்ட தொடர் பிரச்சனையால் குடியை நிறுத்தணும்னு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த குடியை நிறுத்தணுன்ற முடிவுக்கு வந்து உடற்கல்வி ஆசிரியரால் மட்டும் முடியல. ஏன்னா அவர் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டார், வேலையும் போயிடுச்சு, அவரால் முடியல, அவர் தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போகிறப்போ என்ன ஆகுது, இவங்க 3 பேரும் போகிறாங்க இறப்புக்கு போயிட்டு. இவங்களால் சோகம், அந்த அழுகை, ரொம்ப ஏக்கம், இதெல்லாம் இவங்களால் அதை தாங்கிக்கவே முடியல. சரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டு திருப்பி வந்து இவங்க ஆளுக்கு ஒரு பெக்கு குடிக்கிறாங்க. திருப்பி பெக்கு குடித்தோன்னா திருப்பி இவங்க உற்சாகமாக ஆகிறாங்க. ஸோ உற்சாகம் ஆகும்போது இந்த கதை நாயகன் வந்து மேட்ச் தனக்கு வந்து தெரிஞ்ச நடனத்தை எல்லாமே ஆடுறாரு. அப்படியே ஆடி அதோட கதை முடியுது. ஸோ ஒரு பெக்கு குடித்தா உற்சாகமாகலாம்ன்ற மாதிரி தான் அந்த கடையை முடிச்சிருப்பாங்க. இதை இயக்கியவர் தாமஸ் வின்டர்பர்க். படத்துக்கு ஆஸ்கர் அவார்டும் கொடுத்து கிடச்சிருக்கு. ஸோ குடின்றது எதுக்கும் தீர்வல்ல, நீரால் காயங்கள் ஆறுவதில்லை, அது மாதிரி குடிப்பதில் வந்து பிரச்சனை வந்து சரியாக போகிறதில்ல. ஸோ குடி எதுக்கும் தீர்வாகாது என்றதை சொல்லி உங்ககிட்ட. ஸோ குடிப்பழக்கம் எப்பவுமே நாட்டுக்கும் வீட்டுக்கும்
நம் உடலுக்கும் கேடு. மீண்டும் ஒரு அடுத்த பகிர்வில் ஒரு நிச்சயம் ஒரு நல்ல திரைப்படத்தை உங்களோட சந்திக்கிறேன். நன்றி.